என்னோட பேர் நாதியா, எனக்கு 7 வயசாகுது. என் அண்ணன் யோகா என்னோட பெத்தவங்க எல்லாருமே இந்த சின்ன வீட்டுலதான் இருந்தோம். எங்க அப்பா இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட சோக கதையதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நாதியா தன்னோட கதைய 2001 சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க வீடு அழகான சின்ன குடும்பங்க, அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க. இந்த வீட்டுல அம்மாவுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத நோய். நாதியா தான் அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கிறா. ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது, அம்மா இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே, தீபாவளி மாதிரிங்க, சோ நீங்களும் ஃபெஸ்டிவல் கொண்டாடினீங்கன்னா நம்ம ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சாப்பாடு ஊட்டும் போது அவங்க திடீர்னு இருமுறாங்க. அவங்க இருமும் போது ரத்தம் அப்படியே நாதியா மேல தெளிக்குதுங்க. அப்பா வாங்க வாங்கன்னு கத்துறா. அவங்க அம்மாவோட முகமே ஒரே ரண கொடூரமா புண்ணா இருக்கு. அவங்க அப்பாவும் அண்ணனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பா அம்மாவை செக் பண்ணி பார்த்தா பயங்கர ஃபீவர், டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நாதியா கத்துறா. அவரோ டக்குன்னு எழுந்து இவ்வளவு பாத்துக்கங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரூமுக்கு போறாரு. யோகா அப்பாவை தடுக்கிறான். அப்பா என்னப்பா ஹாஸ்பிட்டல் அம்மாவை கூட்டிட்டு போகாம நீங்க பாட்டுல ரூம்குள்ள போறீங்க, அப்படி என்ன பூஜை பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்ட்டு கோமா பேசிட்டு அவர் அந்த ரூம்குள்ள போயிடுறாருங்க. இந்த பக்கம் குழந்தைங்க ரெண்டு பேரும் வெளியில தீபாவளி பண்டிகைக்காக மத்த வீட்டுல வெடிக்கிற வெடியெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப யோகா நாதியாவை பார்த்து, நான் வேணா அப்பா கிட்ட பேசுறேன், நீ டவுன் வரைக்கும் போயிட்டு நிறைய வெடியெல்லாம் வெடிப்பாங்க இல்லையா, அந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வா, நான் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல இல்ல நானும் வீட்டிலே இருக்கேன், அம்மா நல்லானதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த சமயத்துல அவங்க அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னன்னு போய் பார்த்தா அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. அழகான சாப்பாடு விதவிதமா பண்ணி டேபிள்ல வச்சு குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அம்மா எதையோ பார்த்து அப்படி முறைச்ச மாதிரி உட்காந்துருக்கா. சட்டுன்னு டைனிங் டேபிள் விட்டு எழுந்தவ கிச்சனுக்குள்ள போறாங்க. அங்க போய் கொதிக்கிற தண்ணியில மூஞ்சு அப்படியே விட்டுட்டு சிலையாட்டம் அப்படியே நிக்கிறா. அந்த சமயத்துல நாதியாவுக்கு தண்ணி தாகம் எடுக்க, நான் போய் கிச்சன்ல தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு தண்ணி எடுக்க வந்தவ அம்மாவோட நிலைமைய பார்த்து கொடூரமா கத்துறா. அவ கத்துறத கேட்டு அப்பா அண்ணனும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அப்பா அம்மாவை தூக்கி பாக்குறாரு, முகமே இல்லங்க, முகத்துல இருக்க கண்ணு காது மூக்கு எல்லாமே கரைஞ்சு போய் கொழ கொழன்னு ஆயிடுச்சு. இமீடியட்டா அவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல நோக்கி போறாங்க. ஒரே கோலாகலமா வெடி வெடிச்சிட்டு இருக்கு. அவங்க வீட்டை லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. அப்போ ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டோட மாடியில ஏதோ ஒரு கருப்பு உருவம் சிலையாட்ட நின்னு இவங்க போறதையே பாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2002 காட்டுறாங்க. குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருக்காங்க. வீட்டுல இன்னும் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு தாங்க இருக்கு. அப்ப அப்பா ஒரு கடையும் ஆரம்பிச்சிருக்காரு. பத்தாத்துக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. வீட்டுல குழந்தைங்களை காட்டுறாங்க. பையன் மட்டும் பயங்கர மூடியா அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, என்னடா எனி டைம் மூடியா இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு ஏதோ பிஷியா தெரியுது, இந்த வீட்டுல ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ எதுக்கு எடுத்தாலும் எதையாவது நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்ப, அமைதியாயிரு அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் அமைதியா இருக்க, நீ ரூம் விட்டு போ அப்படின்னு சொன்னோம்னா அவளும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா உட்காந்துட்டு இருக்க அந்த ரூம்ல ஒரு டைல்ஸ் மட்டும் மூவாற மாதிரி இருக்கு. என்னடா அது டைல்ஸ் மூவாகுதுன்னு அந்த டைல்ஸை உத்து பாத்துட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா இன்னும் அது படப்படன்னு ஆடும். என்னதான் இருக்குது அப்படின்னு அந்த டைல்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறோம். ஒரு பெரிய பாதாள மாதிரி ஓட்டையா இருக்குதுங்க. அந்த ஓட்டக்குள்ள ஒரு பேயோட கை வந்து அவனை புடிச்சு அப்படியே உள்ள இழுக்க பாக்குது. அவனும் பயங்கரமா கத்துறான். நாதியா இப்பதானே அந்த ரூம் விட்டு போனா, டக்குனு அவளும் என்ன எதுன்னு ஓடி வந்து பாக்குறா. அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனா இவன் அந்த டைல்ஸ் கிட்ட படுத்துக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறத பாத்துறா. டக்குனு அவனை இழுத்தோன்ன அந்த எடுக்கப்பட்ட டைல்ஸ்ல இருந்து தேல்களா வருது. உங்க ரெண்டு பேரும் கத்திர சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு குழந்தைகள்டையும் கேட்ட உடனே, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா ஒரு ஆட்டை வாங்கிட்டு வருவாரு. அத ஒரு வேலையாள் கிட்ட பின்னாடி கட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்வாருங்க. பையன் கிட்ட, என்னடா பண்றீங்க, எதுக்காக சும்மா சும்மா கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரியான பதில் அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அவனுக்கு அப்பா மேல ரொம்ப கோபம். அம்மா சாகர அன்னைக்கு அவர் கரெக்டான டைம்க்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா இது மாதிரியான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்காதே அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு. அவர் எது கேட்டாலும் ஏகன மோகனியாதான் பதில் சொல்லுவான். அதே மாதிரி இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது அப்பாவை எதிர்த்து பேசணும்னா அவருக்கு கோவம் வந்துருது. பலர்னு அரைஞ்சிடுறாரு. என்னடா சொன்ன, வீட்டை ரெனோவேஷன் பண்றதுனாலதான் அம்மா இறந்து போனாளா, அந்த டஸ்ட் தாங்க முடியாதான் இறந்து போனாளா, அவளுக்கு தீர்க்கவே முடியாத ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்துருச்சு, அதனாலதான் அவன் இறந்து போனா, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அமைதியா இருந்துடுறாரு. இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒரு ரூம்ல தாங்க தூங்குறாங்க. அப்போ நீ அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுன்னா கொஞ்சம் அமைதியா பேசு, நமக்கு யார் இருக்கா, அப்பா மட்டும் தானே இருக்காரு அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவனும் எதுவும் பேசாம அப்படி முழிச்ச மடியே எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல யோகா யோகான அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. கதவை திறந்துட்டு வெளியில வந்து பாக்குறான். அவங்க அப்பா ஒரு ஆட்டை வாங்கினாரு இல்லைங்களா, அதே எடுத்துக்கிட்டு பின்னாடி பக்கம் ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்குள்ள எப்பயுமே போவாரு. அந்த ரூம்குள்ள போறாரு. அவனும் பொறுமையா போய் அந்த ரூம்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கீஹோல் சொல்லி உள்ள பாக்குறான். உள்ள பார்த்தவனோட கண்கள்லாம் அப்படியே விரியுது. அவனுக்கு பயங்கரமான பயம். ஏதோ பார்க்க கூடாத பாத்துட்டான் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே சமயத்துல ஆடும் பயங்கரமா கத்திட்டு இருக்குங்க. அடுத்த சீன்ல இவன் பெட்ல தூக்கமே வராம படுத்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக ரூம்ல வந்து செக் பண்ணி
பாப்பாரு. இவன் அப்படி இறுக்கமா கண்களை மூடிக்கிட்டு அசைவே இல்லாம படுத்திருப்பான். சோ அவர் ஏதோ ஒண்ணு பண்றாரு, அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். பட் அவனுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வயசும் கிடையாது, எதிர்த்து கேக்கிறதுக்கான தைரியமும் கிடையாது. சோ பயந்து நடுங்கிட்டு இருக்கான். இப்படியே காலங்கள் ஓடுது. 2011 ஆயிடுச்சு. பிள்ளைங்க ரெண்டு பேரும் பெருசாயிட்டாங்க. பையனோட கையில ஏதோ காயங்கள் இருக்குங்க. அதுக்கு அவனோட தங்கச்சி கட்டு போட்டு இருக்கா. உன்னோட கோவத்தினால தாண்டா இப்படி எல்லாம் ஆகுது, ஏன்டா முரட்டுத்தனமா இருக்க, கொஞ்சமாவது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி இப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு அவளும் கேக்குறா. உனக்கு அப்பாவை பத்தி தெரியாது, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன மாதிரி கோவக்காரியா தான் இருப்ப அப்படின்னு சொன்னோன்ன அப்படி என்ன பண்றாருன்னு அவரு மாந்திரிகம் பண்றாரு. என்ன பண்றாரு, நீயே வந்து பாரு, அம்மா சாவறதுக்கு அவரு தான் காரணம், அவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு 50% தைரியம் தாங்க அவளுக்கும் இருக்கு. அப்பா மேல கொஞ்சம் பயம் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நைட் உன்னை நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன், நீ உன்னோட ரூம்ல படுத்துக்கோ, நான் கரெக்டான டைமுக்கு உன்னை வந்து எழுப்புவேன், நீ கொஞ்சம் தூங்காம இரு அப்படின்ற மாதிரி சொல்லி போயிடுறான். இவளும் அவளோட ரூம்ல தூங்குறா. பட் அவளுக்கு தூக்கமே இல்ல, ஏதோ ஒன்னதை பாக்க போறோம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்பாவோ அப்ப செக் பண்றாருங்க இந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்லையா. பயங்கரமா வெறியுது. அவங்க ஆட்டோட தலையை வச்சுட்டு ஏதோ பூஜை மாதிரி பண்றாரு. அவங்களும் ஓட்ட வழியா பார்க்கும் போது சடார்னா அவரு இவங்க பக்கம் திரும்புவாரா. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பயந்துகிட்டு அப்படியே கீழே குடிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல அவரு கிட்டக்கு வந்து அங்க இருக்கிற மண்வெட்டியை மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த ஆட்டு தலையை புதைக்க போறாருங்க. அவர் பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போது பொண்ணுக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்துட்டா. டக்குன்னு ஒளிஞ்சிட்டு இருந்தவா குடுகுடுன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா என்ன பண்றீங்க, என்னத்த புதைக்க போறீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஓ பாத்துட்டியா, உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு மாமா
அல்லவா, சார்ஜ் தானே போடணும், உனக்கு இல்லாததா? உங்க அப்பா எங்களுக்கு டெய்லி கறி குடுக்கறாரு, என் குழந்தைங்களை பாரு எவ்வளவு புஷ்டியா புசு புசுன்னு இருக்காங்க, அதுக்கு காரணமே உங்க அப்பா தான். டெய்லி எங்களுக்கு கறி குடுக்கறதுனால என் குழந்தைங்களுக்கு நல்ல விதமா நான் கறி சமைச்சு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வாந்தி வாந்தியா வருது. ஏன்னா அது மாந்திரியம் பண்ண ஆடு இல்லையா. இருந்தாலும் எதையும் கட்டிக்காம டக்குன்னு மொபைல்ல சார்ஜ் போட்டுக்கிறான். அந்த சமயத்துல உங்க அப்பா எப்படி எல்லாம் மாந்திரிகம் பண்ணுவாரோ அதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணங்காரனும் வீட்டை நோக்கி பைக்ல போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனவன் நாதியா நாதியா தேடி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறான். அப்போ அவங்க அம்மா மூலையில நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அம்மா அம்மான்ட்டு அம்மா கிட்ட போவான். அம்மாவோட முகமே கோரமா இருக்கும். அதே சமயத்துல அவன் எங்கெல்லாம் ஓடுறானோ அந்த இடத்துல எல்லாம் பேய் மாதிரி வந்து அவனை பயங்கரமா பயமுத்து அந்த பேய்ங்க கூட இவன் போராடுறான். இவனுக்கு பயம் தாங்க முடியல, தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அந்த பேய்ங்க விடவே இல்ல. கிட்டக்கு வந்துட்டு வாய் நாக்கு எல்லாத்தையும் காட்டி காட்டி மிரட்ட ஏன் சுருண்டு போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல நாதியா வந்து அவனை உசுப்பி எழுப்பின உடனே அவனும் சுய நினைவுக்கு திரும்பிடுறான். என்னாச்சுடா எதுக்காக கத்துற அப்படின்னு கேட்ட உடனே இந்த வீட்டுல கொடூரமான ஆவிகள் நிறைய இருக்கு, நம்ம அம்மாவோட ஆவியும் பார்த்த அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுரா, நம்ம இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லலாம்னு அப்பா கிட்டே சொல்றாங்க. அப்பா இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம திரும்பவும் மாந்திரிகத்தை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் மாந்திரிகத்தை ஆரம்பிக்கிறாரு. இதுல இந்த குழந்தைகளையும் இன்க்ளூட் பண்ணிட்டாரு. சோ அவங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, வேற வழி இல்ல இல்லையா. அவரும் ஆட்டோ எடுத்துட்டு வந்து எப்பவும் போல பலி கொடுத்துட்டு அவர் கும்பிட வேண்டிய சாமி எல்லாம் கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட தோலை உரிச்சு தலையை அடக்கம் பண்ணிட்டு ஆட்ல இருந்து வெட்டி எடுத்த கறிகள் எல்லாம் பக்கத்துல இருக்க வீடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு வெளிச்சமும் வந்துருது, அவங்க வீட்டுக்கு லைட்டே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. சோ அந்த சாத்தா நிறுத்தியால இத்தனை நாளைக்கு கரண்ட் கூட இல்லாம இருந்தாங்க. திரும்பவும் அவங்க ஹாப்பியான வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அப்படிதான் சோளத்தெல்லாம் சுட்டு சாப்பிடலான்னு வெளியில பார்பிக்கு போட்டு சோளத்தெல்லாம் சுட்டுட்டு இருக்கான் பையன். ஹெல்ப் பண்றா அப்படின்னு அப்பா பையன்கிட்ட போய் பேசின உடனே அவனும் விட்டு கொடுக்கறான். அவனும் அப்பா கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுக்கு சோளத்தை சுட்டு சுட்டு வைக்க அவன் சாப்பிட்டுட்டு இருக்கா. பையனும் அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப குளிருது, நான் உள்ள போய் ஜாக்கெட் எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அவனோட பீரோல இருந்து ஜாக்கெட் எடுப்பான். எடுத்து முடிச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல பீரோ கதவு பொறுமையா திறக்குது. நம்ம சரியா சாத்துல போல இருக்காட்டு நல்லா சாத்திட்டு அதை ஒரு பூட்டும் பூட்டிட்டு திரும்பவும் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றான். பூட்டை திறந்துகிட்டு திரும்பவும் பீரோ கதவு திறக்குமா, அதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துருது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பவும் பீரோ கதவை சாத்திட்டு கதவை திறந்துட்டு வெளியில வரலான்னு ட்ரை பண்ணுவான் பாருங்க. அந்த சமயத்துல அந்த ஆட்டு பேய் அங்க வந்து நிக்கும். அதை பார்த்தவன் அப்படியே அலறி துடிச்சுக்கிட்டு பின்னாடியே போய் விழுந்துடுறான். வெளியில அப்பாவும் பொண்ணும் சோளம் சுட்டுறதும் சாப்பிடுறதுமா சந்தோஷமா இருக்காங்க. என்ன உள்ள போனவன் ஆள காணுமே அப்படின்னு அப்பா கேட்ட உடனே நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பொண்ணு உள்ள என்ன நடக்குதுன்னு வந்து பாக்குறதுக்காக வரா. வந்தவளுக்கு பேரதிர்ச்சி, ஏன்னா அவங்க அண்ணா அப்படியே தலகீல தொங்கிட்டு இருக்கான். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தலகீல இருக்கிறவனை பார்த்து வீலன் கத்திடுறா. இவரை கத்துறதையும் பொருட்படுத்தாத அந்த பேய் அவனை புடிச்சு அப்படி ஒரு பேப்பர் மாதிரி திருப்பு திருப்புன்னு திருப்புங்க திருப்பிட்டு அப்படியே தலகீழ தூக்கி தலை கீழே இருக்கிற மாதிரி பொத்துன்னு போடும் பாருங்க. அதுலயே அவனோட உயிர் போயிடுது. அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போற வழியில ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. இருந்தாலும் அவனோட உயிர் போயிடுச்சுன்னு அங்கேயே சொல்ல பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க அப்பா மாந்திரிகத்தை தொடங்கியிருப்பாரு. ஆனா இப்ப பையனும் இறந்து போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம வீடே ஒரே சோகமா மயான அமைதியா இருக்கு. அவனை அடக்கம் பண்ணிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சரி வீட்டை சாத்திட்டு வெளியிலயாவது போலான்ட்டு அப்பாவும் பொண்ணும் வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப பொண்ணு வந்து வீட்டு கதவை சாத்த வருவா. அந்த சமயத்துல ஹைட்டா வளர்த்தியா ஒரு உருவம் இவளையே முறைச்சி வீட்டு வாசல் கிட்ட நின்னு பாக்க பார்த்த அப்படியே பயந்துடுறா, கண்ணெல்லாம் மூடிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் காணா போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு அவங்க அப்பா கூட வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் பிசினஸ்ல அந்த அளவுக்கு இல்ல முன்னாடி மாதிரி. இவளும் ஸ்கூலுக்கு போனா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. எல்லாரும் ஃப்ராக வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல இவளுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லாம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா ஒரு அழுகி போன ஆட்டோட தலை புழுவோட அப்படியே அவளோட டேபிள்ல கொட்ட அதை பார்த்துட்டு வீலன் கத்திரா. அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்து போய் இவளையே பார்க்க, ஆனா டேபிள் மேல அது மாதிரி எந்த ஒரு ஆட்டோட தலையும் இல்ல. இவளை எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி நக்கலா பார்த்த உடனே இவ கிளாஸ் விட்டு கடகடன்னு வெளியில ஓடி வந்துடுறா. அவளால இதுக்கு மேல படிக்கவும் முடியல கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியல. தபதபன் ஒண்ணுவ திரும்பவும் போய் லைப்ரரியில உட்கார்ற. அந்த சமயத்துல எப்பவும் பேசுற இவளோட ஃப்ரெண்ட் அவன் கிளாஸ்ல இருந்து இவ ஓடுறத பாக்குறான். அவ கண்டிப்பா லைப்ரரிக்கு தான் போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து இவளை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்தோன்னு அவங்கிட்டயும் இவ சரியா பேசல, நீ எதுக்காக எனக்கு கேர் எடுக்கணும், எனக்கு மனசு சரியில்லைன்னு நான் இங்க வந்தேன், நீ எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மூஞ்ச காட்டிடுறான். அடுத்து இவ வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல
நான் டன்னி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க அண்ணனுக்கு பயங்கரமான இல்யூஷன் மரம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா வந்து யோகா யோகான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவனுக்கு பலவிதமான இல்யூஷன்கள் வந்திருக்கும். எந்த சமயம் பார்த்தாலும் பேய் பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தனிமையிலே இருப்பான், மனக்குழப்பத்திலே இருப்பான். அது எல்லாமே இப்ப ஹீரோயினுக்கும் இருக்கு. ஹீரோயினால ஃப்ரீயா இருக்க முடியல. பயங்கரமான அசரீரி மாதிரியான குரல் கேட்கும் போது அவ எந்திரிச்சு எந்திரிச்சு என்னன்னு போய் பாக்குறது வழக்கம். அதே மாதிரி இன்னைக்கு என்னன்னு போய் பார்க்க போறா. அப்படி அவ போய் பார்க்கும் போது எதுவுமே இல்லைங்க, வீடு முழுக்க தேடி பாக்குறா. அவங்க அப்பா ஆட்டெல்லாம் பலி கொடுப்பாரு இல்லைங்களா, அந்த ரூமுக்கு போய் ஏதோ சத்தம் வர அந்த கதவை திறந்து பாக்குறா. உள்ள பார்த்தா அந்த ஆட்டு டீமன் இருக்கு இல்லைங்களா, அவங்க அண்ணனோட டெட் பாடி எடுத்துட்டு வச்சு அப்படியே கட்டிச்சு கட்டிச்சு சாப்பிடும். வயிற்றுல இருக்க குடலெல்லாம் உருவி உருவி சாப்பிடும். அதை பார்த்துட்டு இவ அப்படியே நடுங்கி போய் நிக்கிறா. திடீர்னு அந்த ஆட்டு டீமன் இவளையும் ஒரு ஓர கண்ணால பாக்கும் பாருங்க, வெயிலன் கத்திரா. இவளுக்கு பைத்தியம் முடிக்கிற ஸ்டேஜுக்கே போயிடுது. அடுத்த சீன்ல அவங்க அண்ணனுக்கு அப்பப்ப கையில காயங்கள் ஏற்படும்ல, அதே மாதிரி இவளோட கையிலயும் காயங்கள் இருக்கு. அந்த ஆட்டு டீமன் தான் இவளையும் தாக்கிருக்கு. அப்போ அவங்க அண்ணனையும் அதே மாதிரி இந்த ஆட்டு டீமன் தான் வந்து அப்பப்ப தாக்கிருக்கும் போல இருக்கு. சோ அவங்க அப்பா கட்டு போட்டுட்டு இருக்காரு, அப்பா என்னால இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தாங்க முடியல, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ஆகணும், எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா வா நம்ம ஒரு ஷாமனை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் போட்டுட்டு இவங்க ஷாமனை பாக்குறதுக்காக கார் எடுத்துட்டு போறாங்க. போற வழி எல்லாம் பார்த்தா ஒரு பாட்டியோட உருவம் மட்டும் அங்கங்க தெரியுது. ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கிட்ட போனோம்னா அந்த பாட்டியோட உருவம் அப்படி நின்றுட்டு இருக்கு. அப்பா ஒரு பாட்டி நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு, அங்கங்க என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இவரும் காரை ஓட்டிட்டு இருந்தவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு என்னோட கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த ஷாமனோட வீடு அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கும் போல இருக்கு. போயிட்டு இருக்கும் போது அப்படியே டார்க்கா எடுத்து பனி மூட்டங்களா புக மூட்டங்களா அப்படியே பயான அமைதியா இருக்கு அந்த இடம். அப்படியே கார் காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு அந்த பாட்டி இந்த காருக்கு எதிர்த்தாப்புல வந்த உடனே இவங்க அப்பா கார் எடுத்துட்டு போய் அப்படியே மூதிடுறாரு. அதுல கதவெல்லாம் திறந்து போயிடுது. நல்லா அட்டி ரெண்டு பேருக்கும் சம்மாட்டி நாதியா மட்டும் மயக்கத்துல இருந்து நின்றுக்கிறா. பக்கத்துல அவங்க அப்பாவை காணும். அப்பா எங்க போனாரு அப்படின்னு காட்டுக்குள்ள தேடி போறாங்க. ஒரே போக மூட்டமா இருக்கு. ஒரு இடத்துல அவங்க அப்பா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவரோட தோல்ல கை வைப்ப பாருங்க. திடீர்னு அந்த உருவம் திரும்பும், அது அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அரண்டவ குடு குடு குடுன்னு அந்த காட்டுல ஓடுறா. எங்க பார்த்தாலும் பேய்களா உட்கார்ந்து இருக்குங்க. அதுக்கு மரம் உட்கார்ந்து இருக்கு, யோன்ட்டும் தலையெல்லாம் பிச்சுக்குது, ஓடிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா அந்த காடு முழுக்க பேய்களா நின்றுகிட்டு இவளையே பார்த்துட்டு இருக்கு. இன்க்ளூடிங் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கூட நிக்கிறாங்க. ஒன்னும் புரியாதவ அப்படியே பின்னாடியே நகர்ந்து நகர்ந்து போவா. திடீர்னு பார்த்தா அவளோட காலை புடிச்சு ஏதோ ஒரு பேய் பூமியில இருந்து இழுக்க சடனா இவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தவ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே யோசிச்சுக்கிட்டு நம்ம காலை யார் இழுத்தது அப்படின்னு அண்ணாந்து பாப்பா பாருங்க. அப்போ ஒரு குழந்தையோட உருவம் உடம்பு முழுக்க ரத்தமா கண்ணெல்லாம் வெள்ளையா அப்படியே ஊர்ந்து இவ மேல வந்து இவ முகத்துக்கிட்ட மூஞ்ச வச்சுட்டு இருக்கும். அப்ப இந்த காட்டுல இருந்த மொத்த ஆவிகளும் இவளை சூழ்ந்துகிட்டு இவ கிட்டக்க வந்து இவளையே பாக்குது. இதுல இவளுக்கு பைத்தியமே புடிச்ச மாதிரி வீலன் கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பாவும் அப்பதான் கார்ல இருந்து மயக்கத்துல இருந்து நின்னுக்கிறாரு. அடுத்த சீன்ல இவங்க ஒரு மந்திரவாதிய பாக்க போனாங்க இல்லையா, அவங்க வீட்ல இருந்து அவளோட ரெண்டு கைகளும் காயங்களா இருக்கு, அதுக்கு கட்டு போட்டு வச்சிருக்காங்க, மயக்கத்துல இருந்து நிந்திக்கிறான். அந்த சமயத்துல அப்பாவும் வெளியில இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு யாரு என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறா. மெஹபூப்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க அப்பாவும் இதான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு, பிளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்து மீடியேட்டர் மட்டும்தான், நீ அந்த கிரியேச்சர் கிட்ட என்ன கேட்டியோ அத உனக்கு கொடுத்துருச்சு, ஆனா கிரியேச்சர் உன்கிட்ட என்ன கேட்டுச்சோ அதை நீ கொடுக்கணும் இல்லையா, கொடுக்காம நீ ஏமாத்தினா உனக்கு பழிபாவங்கள் வந்து சேரும், இது மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இவங்க பொண்ணும் வந்து நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, சேர்த்துல நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் பாக்குறா. அது மட்டும் இல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் பாதி போட்டோ நல்லா இருக்கு, மீதி போட்டோ எல்லாமே கரப்படைஞ்சு போய் கிடக்கு. அதை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த மெகபூப்ங்கிறவர் டக்குன்னு திரும்பி பார்த்து நீ ஏமா இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, நான் இந்த போட்டோஸ்ல இருக்கவங்களதான் காட்டுக்குள்ள பார்த்தேன், இங்க இருக்கிற போட்டோஸ்ல பாதி போட்டோஸ் கரப்படைஞ்சிருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே நான் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த போட்டோஸ்ல இருக்க எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவங்க தங்களோட அக்ரிமெண்ட மீறிட்டாங்க, அதாவது அந்த கிரியேச்சர் கிட்ட போட்டா அக்ரிமெண்ட மீறிட்டாங்களாங்க, அதனால அவங்களோட புகைப்படங்கள் எல்லாமே தானாவே இது மாதிரி ஸ்டெயின் ஆயிடுச்சு, உங்க அப்பா ஆட்டை மட்டும் பலி கொடுக்கும் போது அதுக்கு தேவையானதை மட்டும்தான் அந்த கிரியேச்சர் கொடுத்துச்சு, ஆனா அதுக்கு மேலையும் அந்த கிரியேச்சர் கிட்ட உங்க அப்பா நிறைய வேண்டுதல வச்சாரு, ஆனா அதுக்கும் உங்க அப்பா கிட்ட ஹியூமன்ஸ பலி கேட்டுச்சு, அதனால வந்த விளைவுதாமா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் தருது. அப்பா நானும் அண்ணனும் உன்னதான நம்பி இருந்தோம், நீ இப்படி அந்த சாத்தான் கிட்ட அதிகமா எதுக்குப்பா கேட்ட, தேவையானதை மட்டும் கேட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இல்லையா, மேலும் மேலும் கேட்டதுனால தானே எல்லாரோட உயிரும் போச்சு அப்படின்னு அப்பா கிட்ட பயங்கரமா கோவப்படுறா. அப்பாவோ இல்லம்மா நான் இப்படியாவது சாத்தான் கிட்ட இருந்து உனக்கு நான் விடுதலை வாங்கி தரேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாதுமா அப்படின்னு வாக்கு கொடுத்து இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இனிமே பூஜையும் வேணாம் புனஸ்காரமும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த
தாந்திரிக ரூம்ல மந்திரம் பண்ணவர் இல்லைங்களா? எல்லா விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு அந்த காசை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் தர்மம் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு அப்பாவும் பொண்ணும் கார்ல கிளம்புறாங்க. புதுசா ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்லயும் விடாம இந்த பேய் புடிச்சு பந்தாடும் பாருங்க, பயங்கரமா மிரட்டி எடுத்து அவளை கொடூரம் பண்ணும். அப்பாவும் பொண்ணும் நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் விட்டுட்டு குடுகுடுன்னு கார்ல வந்து ஏறிக்கிட்டு கார்லயே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால இதுக்கு மேல வீட்லயே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க எந்த ஊர்ல எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த டீமன் அந்த இடத்துக்கு வரும்ன்றது நல்லா தெரிஞ்சு போகுது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு புத்த பீடம் அங்க இங்கன்னு போயிட்டு இந்த மாந்திரிகத்தை எப்படியாவது ஓட்டலான்ட்டு ஒவ்வொரு அட்ரஸா கேட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. ஒரு பயணம் அப்படியே தொடருது. ஆனா யாருமே இந்த மாதிரி ஒரு மாந்திரிகத்துல இருந்து இவங்களை விடுவிக்கிறதுக்கு ரெடியாவே இல்லைங்க. அப்படியே ஒவ்வொரு வருஷங்களா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2021 ஆச்சு. அதாவது 10 வருஷமா இவங்க கார்லயே சாப்பிட்டு தூங்கி இவங்களோட லைஃப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒக்காத இடமே இல்லைங்க. அந்த உலகம் முழுக்க சுத்திட்டாங்க. இவங்களால அந்த மந்திரத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் தோல்விதான். ஃபைனலா ஒரு கண்ணு தெரியாத பாட்டிமா இருக்காங்க. அவங்கள போய் பாத்தீங்கன்னா அவங்களோட சாபம் நிகழ்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா 2021 அந்த பாட்டிமாவை பார்க்க போறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அந்த பாட்டிமாவோட பேரை சொல்லி அவங்க எங்கன்னு கேட்ட உடனே அவளும் கைய காட்டுறா. அந்த பாட்டிமாவோ கேஷுவலா தொடப்பத்தால பெருக்கிக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நிக்கிறத பார்த்த உடனே இவங்க யாரு என்ன எதுக்காக வந்திருக்காங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்குது அந்த பாட்டிமா. இன்க்ளூடிங் அவங்க பேரை கூட சொல்லுதுன்னா பாத்துக்கோங்களேன். டக்குன்னு அந்த பாட்டிமா, நீ சாபத்தை போக்குறதுக்காக வந்திருக்க, ஆனா நீ பண்ண அந்த மாந்திரிகம் ரொம்ப பலம் பொருந்தியதுப்பா. அதுல இருந்து என்னால மீட்க முடியாது. நீ என்ன பண்ணியோ அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். நீ இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொன்னோன்னே இவரோ கிஞ்சுறாரு. என் பொண்ணோட வாழ்க்கை அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பொண்ணுகிட்ட ஓடி போய் நீ நாதியா தானே அப்படின்னு அந்த பாட்டி கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா பொண்ணோட பேரை கூட அந்த பாட்டியம்மா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாதியா என்ன மன்னிச்சிருங்க, உன்ன அந்த சாபத்துல இருந்து விடுவிக்க முடியாது. உங்க அப்பா கேட்ட வரத்துக்காக அந்த கிரியேச்சரோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நரபலியை கேட்டுச்சு. அதனால உங்க அம்மா இருந்து 10 வருஷம் கழிச்சு அண்ணன் இருந்தான். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு நீ இறக்க போறமா அப்படின்னு சொன்னோன்னு அப்பனா இந்த வருஷம் இவன் இறக்க போறான்றது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருது. அந்த சமயத்துல இவரு, நான் என்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டேன். அந்த கிரியேச்சர் கிட்ட நான் என்னென்னத்தை கேட்டனோ எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டேன். அப்பவும் இந்த சாபம் போகாது அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்து கேட்ட உடனே, ஏன்பா நீ பேஞ்ச ஜூஜூலே நீ மூஞ்சு கழுவுன கதையா இருக்கு, அதெல்லாம் போகவே போகாது, என்னாலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ இடத்த காலி பண்ணுன்னு நோன் சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்களும் போய் கார்ல உட்காந்துகிட்டே அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு அப்பா சொன்னோன்னா, இல்லப்பா அதெல்லாம் முடியாது, நான் எங்க இருந்தாலும் அந்த டீமன் என்னோட உயிரை எடுத்துக்க போதுங்கிறது உறுதி. சோ நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எனக்காக நீங்க ரொம்ப மெனக்கட்டிங்கப்பா. எனக்கு தெரியும் நீங்க தெரியாம இந்த பாவத்தை பண்ணிட்டீங்க, நாங்க நல்லா இருக்கணும்னு பண்ணிட்டீங்க, நான் இதை ஏத்துக்கிறப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன மன்னிச்சிருமான்னு அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி அவனை கூப்பிடுறா. அவனும் இவளை பாக்குறதுக்காக கடலோரமா வராங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே என்னது இது சொல்லாம கொல்லாம ஸ்கூல விட்டு நின்னுட்டு எங்க போன இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்ட உடனே, எங்க அப்பா கூட ஜாவால ஒரு ட்ரிப் போயிருந்தேன், வெக்கேஷன் ட்ரிப் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம ஜாலியா இருந்திருப்போ. ஆமா என்னது கையில அப்படின்னு உடனே, இது என்னோட ஸ்டோரி, இந்த ஸ்டோரியே நீ கையில வச்சுக்கோ, ஆனா இப்ப படிக்காத, நான் ஒரு நாள் கால் பண்ணி சொல்றேன், அதுக்கப்புறம் படி அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ சொல்ற வரைக்கும் இந்த புக்கை நான் படிக்கலப்பா, ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட சொல்லாம காணா போகக்கூடாது சரியா அப்படின்னு உடனே இவ்வளவு சோகமா அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கா. அடுத்த சீட்ல வீட்டுல காட்டுறாங்க, பயங்கரமான இடி மின்னல். அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பா கிட்ட, அப்பா இந்த இடத்துல நீங்க இருக்க வேணாம், நான் மட்டும் இருந்துக்கிறேன், 12 ஆக போது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லம்மா அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறாரு. இல்லப்பா இது என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த இடத்த விட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாருங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 12 தொடுது, 2022 நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துருக்கா. அவளுக்கு பின்னாடி அந்த ஆட்டோட டீமன் வந்து நிக்க அப்படியே அண்ணாந்து பாக்குறா. அவ உடம்புல இருக்க காயங்கள்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. கட்டுகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ரெண்டு கைகள்ல இருக்க தோள்களையும் ஒண்ணு ஒண்ணா பிக்கிறாங்க. பிச்சு பிச்சு எடுத்துட்டு பைனலா அவ மாத்துல இருக்க தோலையும் அப்படியே பிச்சு எடுப்பா. டைனிங் டேபிள் மேல கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து அவளோட கழுத்தை அவளே அறுத்துக்கிட்டு அதே இடத்துல செத்து போறா. அந்த சாத்தானும் அந்த இடத்த விட்டு போயிடுது. இதெல்லாம் பாத்துட்டு அவங்க அப்பா கத்திரி கத்திரி அழுகிறாரு. அடுத்த சீன்ல பாய் ஃப்ரெண்ட்க்கு ஒரு டைரி கொடுத்தா இல்லையா, இவளோட கதைய முழுசா அதுல எழுதியிருப்பா. இவ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த டைரியவன் கடலோரமா உட்காந்து படிச்சு பாக்குறான். நீ என்ன நம்புவன்னு நினைக்கிறேன், நான் கூட வாழதான் ஆசைப்பட்டேன், உன்னை நான் ரொம்ப விரும்பினேன், ஆனா என்னோட சுச்சுவேஷன் இப்படி, அதனாலதான் நான் உன்கிட்ட பிரேக்அப் பண்ணிக்கிறேன்
நினைக்கிற மாதிரி காமிச்ச. இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் என்ன நீ நம்புவன்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் வேண்டிக்கோ, அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து காலியா இருக்க வீட்டுல காட்டுறாங்க, அவங்க அப்பா மட்டும் போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. குழந்தையா இருக்கும் போது நாதியா அவங்க அம்மா கிட்ட பேசினதெல்லாம் அவரோட காதுல ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, நியூ இயர் அதுமா நீ என்னம்மா வேண்டிப்ப அப்படின்னு அவங்க அம்மா கேட்ட உடனே, நீங்க அப்பா அண்ணா நானு மூணு பேரும் எல்லா வருஷமுமே நியூ இயர் அழகா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைமா, ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல, பையனும் நான் அப்பா மாதிரி நல்லா படிச்சு பெரியால் ஆகணும், பிசினஸ்ல சிறந்து விளங்கணும், அப்பதான் நமக்கு வருஷம் முழுக்க ஹாலிடேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த ரெண்டு குழந்தைகளும் அம்மா கிட்ட நியூ இயர் விஷஸ் என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னா இருந்து சந்தோஷமா சிரிக்கணும், எப்பவுமே அது நடக்கணும் அப்படின்னு சொல்ல, இவங்க அப்பாவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாரு. சிரிச்சு முடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பாருங்க. அந்த நேரத்துல அவர் உட்காந்துட்டு இருக்க ரூம் கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு நிழல் மாதிரி போக டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அப்படியே எழுந்து நடந்தவரு, அவர் எப்பயுமே பூஜை பண்ணுவாரு இல்லைங்களா, மந்திரம், அந்த இடத்துக்கு அந்த ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒய்ஃப் பொண்ணு பிள்ளை மூணு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்த உடனே அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு கிட்டக்க நெருங்கி போறாரு. திடீர்னு அவர் மூஞ்சே மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த மூணு பேர் உருவத்திலையும் அந்த டீமன் வந்து அந்த இடத்துல நிக்குது. இவரும் அந்த ரூமுக்குள்ள போறாரு. கதவு சாத்தப்படுது. இதோட அந்த படமும் முடியுதுங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க, நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும், நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, மாந்திரிகம் மட்டும் பண்ணக்கூடாது, பண்ணவங்களோட நிலைமை இதுதான் அப்படிங்கறத சொல்லி டைரக்டர் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்து.